ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இயற்கையாக கருத்தரிக்க உதவக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக்கை தான் சொல்ல போகிறேன் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய எக்கை போய் ஸ்பம் மீட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி உங்களோட ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் மு முக்கியமாக கர்ப்பைக்கு ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் நரம்பெல்லாம் சாந்தப்படுத்தி நம்மளை ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும் அப்படி என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக் லெக்கப் த வால்போஸ் தான் இந்த லெக்கப் the wall pose எப்படி பண்ணனும் எவ்வளவு நேரம் பண்ணனும் எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் பண்ணலாம் இந்த போஸ பண்றப்போ முக்கியமா நீங்க என்ன ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் இந்த லெக் அப் த வால் போஸ எப்போ பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படினா நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்ல ஓகே தான் அதே மாதிரி நீங்க வந்து உங் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நீங்க சாப்பிட்ட ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பண்றதுனாலும் ஓகே தான் அதே மாதிரி நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு நாலு மணி நேரம் கழிச்சு தான் பண்ணணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் நீங்க காலையில பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் பண்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது அவ்வளோ நல்லது பெண்களுக்கு அதே மாதிரி இப்போ உங்களால இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் தொடர்ந்து அந்த அப்படின்னா நீங்க வந்து ஒரு மூணு நிமிஷமா இல்ல அஞ்சு நிமிஷமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு பத்து நிமிஷம் கணக்குக்கு பண்ணிடுங்க இந்த லெக் த வால் போஸ எப்படி பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல போறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட தரையில யோகா மேட் இல்லைன்னா பெட்ஷீட் அந்த மாதிரி விரிச்சுக்கோங்க உங்களோட தலையும் முதுகும் வந்து தரையில இருக்கணும் உங்களோட பேக்கும் ரெண்டு காலும் வந்து டச் ஆயிருக்கணும் அதாவது வால்ல டச் டச்சாயிர மாதிரி இருக்கணும் இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு போஸ் இது ஒரு போஸ் இந்த மாதிரி உங்க இது எல்லா நாளையுமே பண்ண முடியும் இது ஈஸியாகவும் பண்ணிடலாம் இல்ல உங்களுக்கு வந்து இந்த விபரீத கரணி ஆசனா வந்து எந்த கிரிப்பும் இல்லாம நீங்களே பண்ணிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா காலையிலும் மத்தியானமும் பத்து பத்து நிமிஷம் தாராளமா பண்ணுங்க கருத்தரிக்க முயற்சி பண்றவங்க விபரீத கரணி ஆசனா பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து இந்த லெக் ஆஃப் த வால் போஸ்லேயே உங்களோட இடுப்புக்கடியில் பில்லோ வச்சுக்கலாம் இந்த ஆசனா பண்ணுறப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இது இன்னமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த எல்லாரும் பண்ணக்கூடிய ஈஸியான அந்த போஸே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரத்த ஓட்டத்தை சீராக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி முடிச்சதுமே வந்துட்டு இந்த போஸ் போயிடுங்க இது ரொம்ப ஈஸியா போய் ஸ்பெர்ம் வந்து எக்கு ரீச் பண்றதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரஷர் அதிகமா இருக்கு ஹை பிபி அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு இல்லை அடிக்கடி மயக்கம் வரும் ஒரு மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த லெக் த வால் போஸை வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமும் பண்ணலாமா எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் பண்ணணும் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன் ஓவலேஷனுக்கு அப்புறமும் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா அதாவது ஏழாவது நாள்லேருந்து உங்கள் பீரியட்ஸ் மிஸ் ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள் மிஸ் ஆனதுக்கப்புறமா வேண்டாம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த போஸ் நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் மனசில் வந்து அந்த போஸ் பண்றப்பவே ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும் நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்களே நினைச்சுக்கோங்க இப்போ ஸ்பேம் போய் எக் மீட் பண்ண போகுது நீங்களே அந்த கற்பனைக்குள்ள போகணும் ரெண்டும் மீட் ஆகி நம்மளுக்கு அங்கே ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆக போகுது அந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆக போகுது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கற்பனைக்குள்ள போங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இந்த மாசமே நீங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க நம்மளுக்கு இந்த மாசம் கரெக்டா இப்ப போய் மீட் ஆகும் இப்ப இம்ப்ளான்ட் ஆகும் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் இந்த மாதிரி நீங்களே கற்பனை பண்ணிட்டே இருங்க உங்களையும் ஹாப்பியா வச்சுக்கும் ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க கண்டிப்பா வந்து கிளிக் ஆயிடும் அதே மந்த்து உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இயற்கையாகவே இந்த போர்ஸை ரெகுலராக பண்ணிட்டு வரப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பி ஆகி மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அதுவே நம்மளை இயற்கையாக கருத்தரிக்க வைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல போர்ன்னு சொல்லலாம் நல்ல தூக்கமும் வர வைக்கும் அதே மாதிரி பண்ண ஒரு வாரம் பத்து நாள்லாம் ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுடி வள தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும் முகம் நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு உதவும் கண்ணுக்கு நல்லது லங்ஸ்க்கு நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த லெக் அப் த வால் போஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இது அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா நீங்க வந்து அந்த ஓவலேஷன் வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அது கூட இந்த லெக்அப் தவால் ஓவலேஷனுக்கு அப்புறமா வாக்கிங்கும் லெக்அப் வால் இது மட்டுமாது பண்ணுங்க மித்த யோகாசனாஸ் பண்ண முடியலன்னா இது மட்டுமாது கன்சர்வாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் ஏனா இது நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் சூரிய நமஸ்காரமே வந்து உடம்பு ஃப்ளெக்சிபிளாகவும் வச்சுக்கும் மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்